ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷமலாஸ் குக்கிங் இன்னைக்கு நம்ம கிச்சனில் தக்காளி சட்னியும் அதுக்கூட ஒரு முட்டை கலக்கின் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஒரு தடவை வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நான் முதல்ல தக்காளி சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் முதல்ல கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன சேர்த்த பிறகு இருந்து ஆறு வளமிளகா நான் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் வடமிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கலந்ததுக்கப்புறமா நான் இன்னைக்கு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அது நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும் அதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்த பிறகு இது நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கணும்லாம் அவசியம் கிடையாது ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கண்ணாடி பத வரைக்கும் அது வதக்குனா போதும் அதுக்கு நாலு தக்காளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க தக்காளி நல்லா வயந்து வரணும் அந்தளவுக்கு கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாத்திட்டு ஒரு நல்ல பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதோட கொஞ்சமா சீரகம் இல்லைன்னா கடுகு சேர்த்துக்கலாம் உங்க விருப்பப்படி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட் அதை சேர்த்துக்கோங்க பார்த்து கவனமா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா என்ன நம்ம மேல தெரிக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போற அளவுக்கு ஓரளவுக்கு இதுல வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு அப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இதில் சேர்த்துருக்க தக்காளி வெங்காயம் இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா குக்காகி வரணும் ஸோ நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க ஸ்லோ ஃபிளேம்ல குக் பண்ணுங்க இல்லனா எல்லா இடத்துலையும் இது தெரிக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் தக்காளி சட்னி ரெடி ஆயாச்சு நல்லா திக் பேஸ்டா ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதை வச்சு முட்டை கலக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெட்டை முட்டை ஒன்று சேர்த்துருக்கேன் அதில் மூணு ஸ்பூன் தக்காளி சட்னி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நான் தோசைக்கல்லிங்க சூடு பண்ணியிருக்கேன் அதில் இந்த கலவையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நாம் இப்போ மடிக்க போகிறோம் கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா உங்கள் சைட்லேருந்து லைட்டாக எடுத்து விட்டு மடிச்சுக்கோங்க நாம் இதை ஸ்கொயர் ஷேப்பில் மடிக்க போகிறோம் அதனால லெஃப்ட் சைடில் கொஞ்சமாக அப்புறமா ரைட் சைடு அப்புறமா நம்மளோட ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் மடிச்சுட்டு லைட்டாக அமைத்து விட்டுக்கோங்க ஜென்டெலாம் ப்ரெஸ் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் இதை திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்க எல்லா சைட்லையும் இது குக் ஆகணும் வெந்தஸ்டான் பார்க்கறதுக்கு ஃபோக் வச்சு பாருங்கள் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இன்னொன்று நான் செஞ்சு காட்டுறேன் நான் இன்னைக்கு ரெண்டு கரு உள்ள முட்டை எடுத்தேன் நீங்க ஒரு கரு உள்ள முட்டை எடுத்துக்கலாம் ரெண்டு முட்டையா கூட எடுத்துக்கலாம் ஒண்ணு கூட சேர்த்து செய்யலாம் ரொம்ப ஈஸி தான் இது செய்யறது எண்ணெய் ஊத்திக்கோங்க நாலு சைடும் சேர்த்து நம்ம மடிக்க போறோம் அவ்வளவுதான் சேர்த்துட்டு லைட்டா ஜென்டலா பிரஸ் பண்ணிட்டு அப்படியே திருப்பி போட வேண்டியதுதான் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம முட்டைக்கலைக்கையும் தக்காளி சட்னியும் சூப்பராக ரெடி ஆயாச்சு இதை உங்க வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது என்னோட சீக்ரெட் ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷாம்லாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா